தத்புரு ராஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரட்சோதயா ஆதி ஆதித்ய ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கி ராவ் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விளவ வருடம் புரட்டாட்சி மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஏகாதசி திதியாகவும் திருவோண நட்சத்திரம் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாளாக திருமண தடை இருந்ததுன்னு வைங்களே அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்து போடு எனக்கு திருமணத்தில் இல்லை அப்படின்னு கஷ்டகாலமாக அந்த திருமண வாய்ப்புகளை தட்டி கழிச்சவங்களுக்கு அதே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய உடனே திருமணம் செஞ்சுக்கலாங்கிற எண்ணம் வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய அற்புதமான நாள் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அதே சமயம் உறவு வகையில் கடந்த காலங்களில் ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்துன்னு வைங்களே அதுவும் குறிப்பாக மாமன் மைத்துனன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் அதே சமயம் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈஷப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் தன குடும்ப அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள் உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் உங்கள் மீது பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான மகிழ்ச்சி நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான நல்லதொரு மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல பொறுப்பு பதவிகள் தானாகவே தேடி வரும் உயர் பதவியில் உள்ளவங்க உங்கள் அல்லது உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க உங்களை பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் இன்னும் ஒரு சில குடும்பங்களில் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களில் ஈடுபட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரசமர பிள்ளையார் அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணபதி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர்கரை கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி சாதகமாகவும் எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் தரகு கமிஷன் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பூமி வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது சாமியை யோகம் கொடுத்த மாதிரி நல்ல நல்ல வருமானங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் ஏற முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தொழிலாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் வேத் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவராக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நல்ல நல்ல சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அதாவது தொழில் ரீதியான வகையில் நல்ல நல்ல வளங்களை சந்திக்க முடியும் உடல் ரீதியான வகையில் நல்ல நல்ல க்ஷேமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் អនន மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான பேர் உருவாகும் அஷ்டமஸ்தானாபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இது நாள் வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தானாக விலகும் விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் லாபங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் வெகுமானங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கியூ கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆறுதலான நாள் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி புதிய புதிய உறவுகளாக இருந்தாலும் சரி புதிய புதிய நட்பு உருவாகிறதா இருந்தாலும் சரி அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய உண்மையான நேசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் ஏறு முகம் காண ஆறுமுக கவசம் படிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசிக்கு உபஜய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த உதவி தானாகவே கிடைக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி யாரை சந்திக்கலாம்னு நினைக்கிறீங்களோ யாருக்கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க தானாக வழிய வந்து உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அல்லது நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலைலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஓ நெஞ்சு கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கோச்சார ரீதியாக பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உண்மையோடும் உறுதியோடும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவோடு பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்